உங்கள் பேர் என்ன? கோபால் டாக்டர். வயசு? 40. சொல்லுங்க டாக்டர். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீங்கள் கைராசியானா டாக்டர், உங்கள் கிளினிக்கு 1 hour தான் வரீங்க, மற்ற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க, எப்படி உங்களால் முடியுது? நீங்கள் சொன்ன மாதிரி தான், நான் கைராசி மட்டும் இல்லை, நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்ட்டு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாம் 1 hour அப்பாயின்மெண்ட் கொடுங்க கொடுங்கன்னு சொன்னதுனால எல்லா ஹாஸ்பிட்டலையும் அட்டன் பண்ணும். இது நம்ம கடமை இல்லையா? கடமை இல்லை டாக்டர், மனிதாபிமானம். அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. டாக்டர் இப்போ தான் சொன்னேன், நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்டர், எனக்கு என்ன பிரச்சனை நீங்கள் தான் சொல்லணும். உன் பிரச்சனை எப்படி நான் சொல்ல முடியும்? டாக்டர் ஜோசிக்காரங்கிட்ட போய் பேரை சொல்கிறோம், நடந்து முடிஞ்சது, நடக்கிறது, நடக்க போகிறது எல்லாத்தையும் அவன் சொல்கிறான், நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க டாக்டர். அது ஜோசியம், கிரகம் என்ன அமைப்பில் இருக்குது ஏதுன்ட்டு பார்த்து சொல்கிறது. இது உடல் சம்மந்தப்பட்டது, டாக்டர்கிட்ட சொன்னால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்ல முடியும். அது கிரகமோ என்னமோ அது எனக்கு தெரியாது டாக்டர், என் பேரை வச்சு அவங்க சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு என்ன பிரச்சனைன்னு என் பேரை வச்சு சொல்லுங்க டாக்டர். பேரை வச்சு தானே இப்போ சொல்கிறேன், வாயத்தர. இந்த பக்கம், அந்த பக்கம், வாய மூடு, மேலே பாரு. என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா டாக்டர்? எனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க டாக்டர். இன்னும் 3 மாசத்துல நாக்கு சின்னதாயிடும், மலேரியா டெங்கு டைஃபாய்டு கலந்து வந்துகிட்டே இருக்கு. ஐயோ என்ன ஐயோ, ஒன்லி 30% தான் சொல்லியிருக்கேன், இன்னும் 70% இருக்கு. அதெல்லாம் சொன்னா நீ என்ன ஆவ? டாக்டர் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர், சாப்பிட்ட ஜீரணம் ஆகணும்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த டாக்டர். வந்த உடனே பெரிய டாக்டர், நீ ராசியான டாக்டர், நீயே கண்டுபிடினிய, இப்ப எப்படி சொன்ன? சாரி டாக்டர், உண்மையிலே ஜீரணம் ஆகலன்னு தான் வந்தேன், நீங்க பார்த்ததுல ஏதாவது அது மாதிரி தெரியுதா? அது மாதிரி ஒன்றும் தெரியல. வந்த உடனே நீ நேரா சொன்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்ப, என்னமோ நீயே கண்டுபிடி, அதை பண்ணு இதை பண்ணுனா. சரி நான் எழுதி தரேன், அந்த மருந்தை சாப்பிடு. டாக்டர் எழுதாதீங்க டாக்டர், எழுதாதீங்க. ஏன்? என்கிட்ட 2 ரூபா தான் டாக்டர் இருக்கு, பக்கத்து மளிகை கடையில் போயிட்டு ஒரு எலுமிச்சை பழம் வாங்கி புளிஞ்சு குளிச்சுட்டு சரியாகனா திரும்ப வரேன் டாக்டர். பத்தோட இந்த பக்கமே வராத போடிமா. உங்க பேருண்ணா? உப்பு மூட்டு கருப்பாய். கருப்பாய், சரி. என்ன பிரச்சனை? என்ன பண்ற? என்ன பிரச்சனை? தொட்டு பார்த்தா சொல்ல முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லையாப்பா. பிரச்சனை இல்லையா? அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? நான் பஸ்ஸுக்கு நிற்கிறேன், வெயில் அடிச்சதப்பா இங்கே ஜிலு ஜிலுன்னு வந்தனப்பா. ஷோ, வயசானது அனுப்பவும் முடியாது. பஸ் வர வரைக்கும் அமைதியாக உட்காரு. பேஷண்ட் யாரா இருப்பாங்களே, யாரா இருக்காங்களா? யாரும் ஒரு பொண்ணு தான் நின்றுட்டு இருக்கீங்க. நான் வரும்போது நம்ம பாட்டிமா பேஷண்ட்டை விட்டு நீ முன்னாடி வந்தாலும் நீ பேஷண்ட் நினச்சேன். யாருமா உள்ளே வாங்கம்மா. பேர் என்ன? சுலோச்சனா சார். ஓகே, என்ன ப்ராப்ளம்? நிறைய ப்ராப்ளம் டாக்டர். நிறைய ப்ராப்ளமா? அப்போ இது தேவைப்படாது, ஒவ்வொன்றா சொல்லுமா. ஏண்டா, ஒரு பொம்பளை பிள்ளைனா 1000 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? நான் டாக்டர், என்கிட்ட சொன்னாதான் நான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு தெரியும். ஏம்மா, இதெல்லாம் உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட சொல்லு, இதெல்லாமா இவங்கிட்ட சொல்லுவ? கேள்வி, சும்மா உக்காரதுன்னு சொன்ன, சும்மா உக்கார மாட்டியா? நீ சொல்லுமா. காலெல்லாம் ரொம்ப வலிக்குது டாக்டர். கால் வலியா? ரொம்ப தூரம் நடப்பீங்களோ இல்ல மாடிப்படி ஏறி இறங்குறீங்களா? டாக்டர் எங்க வீட்டுல மாடியே கிடையாது, நான் மாடிப்படி ஏறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வீட்டை விட்டு நான் எங்கேயுமே வெளில போக மாட்டேன், அதனால நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடையாது, ஆனாலும் கால் வலிக்குது டாக்டர். ஓஹோ, இது மேஜராக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா, மைனராக தான் இருந்திருக்கு. நான் மருந்து எழுதித்தரேன், 15 நாளைக்கு அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு ஒரு ஊசி போட்டேன்னா சரியாக போயிடும். எதுக்குங்கிறான்? எதுக்குன்னா கால் வலிக்காக தான். எனத்துக்காத்தா, வீட்டில் விளக்கண்ணே இருக்குதோல்லோ, அதை ஆத்தா கிட்ட சொல்லி நல்லா தேய்ச்சி விட்டு சொல்லி சரியாக போயிடும். அப்படியா? கிழவி சும்மா இருக்க மாட்டேன்,
வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? இருக்கு டாக்டர். பொறந்து பொறந்து படுத்தாலுமே தூக்கம் வர மாட்டேன்னு டாக்டர். லேஸ்ல விட்டுறக்கூடாது. ஆரம்பத்திலேயே வந்ததுனால தப்பிச்சேன். இல்லைன்னா இது மிகப்பெரிய விஷயம் ஆயிட்டு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணணும்ட்டு நான் சொல்றேன், ஃபாலோ பண்ணு. எது 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 எடுபட்ட பயல தூக்கம் வரலதான்டா சொல்லிச்சு. அது எவ்வளவு பெரிய வியாதின்னு உனக்கு தெரியுமா? அடே அதெல்லாம் ஒண்ணுமில்ல. ஏமா மனசை போட்டு குழப்பாம குப்புற பழுத்து கம்முனு தூங்க, தூக்கம் வந்துடும். அப்படியா பாட்டிமா? கிழவி நீ சும்மா இருக்க மாட்டே, உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆமா டாக்டர், வயிறு வலி. வயிறு வலிக்கு மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன் டானிக் எதுவுமே தேவையில்லை. இப்பதாண்டா நீ டாக்டர் மாதிரி பேசுற. நீங்க சொல்லுங்க டாக்டர். நீ என்ன பண்ற? நான் சொல்ற லேபுக்கு போயிட்டு இசிஜி, எக்ஸ்ரே, மோஷன் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர. எதுக்குன்றேன்? வயிற்று வலிக்குன்றேன். வயிற்று வலிக்கு வைத்தியம் நான் சொல்றேங்கிறேன். நீங்களே சொல்லிடுங்க பாட்டிமா. வீட்டுல ஓமத்தரம் இருக்குல்லம்மா, அரை டம்ளர் தண்ணியில கலந்து கூடி வயிற்று வலி பறந்து போயிடும். பிரச்சனை இருக்கா? எல்லாத்துக்கும் தான் இந்த பாட்டிமாவே பதில் சொல்றாங்களே. ஏமா வேற ஏதாவது இருந்தா சொல்லுமா, நல்ல மருந்தா தருவான். என்ன போயிட்டு